கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 2. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களினாலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கையை நம்ம வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:1. புதிய சிருஷ்டியாகிய ஒவ்வொருவருக்கும் இது மிக அருமையான நீதியின் போதனை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக நமக்கு எத்தகைய பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நம்முடைய அந்தரங்கத்திலே நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளோட போராடுகின்ற சந்தோஷமும் சேர்ந்தே வரும். மழையும் புயலும் அதன் பிறகு வெயிலும் வருவது போல தங்கள் பிரதிஷ்டையினால் வரக்கூடிய நீதியின் கனிகளாகிய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். உபத்திரவத்தினால் பொறுமையையும் பொறுமையினால் பரீட்சையும் பரீட்சையினால் நம்பிக்கையும் கற்றுக்கொண்டு வெட்கப்படாத ஊழியக்காராய் இருந்து ஜீவ கிரீடத்தை பெறும் நிச்சயத்தை அடையலாம் என்பதே. ஆமீன்.